வணக்கம் நண்பா. நம்ம இப்போ 2 இயர்ஸ்க்குள்ள லாஸ்ட் டைப்பே போட்டோம்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம லாஸ்ட் டைப்பே போட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய சேலரி கட் பண்ணிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொபோஷன் தள்ளி போகும். ஸோ ப்ரொபோஷன் தள்ளி போகிறத நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து லாஸ்ட் டைப்பே போடும்போது நமக்கு வந்து எம்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து தள்ளி போகாது. ஸோ அதே சேம் டேட்லேயே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எம்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை எம்சி தள்ள அப்படின்னா உங்களுடைய நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் மாறும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இஎல் போடலாம். 2 இயர்ஸ்க்குள்ளே இஎல் போடும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ப்ரொபோஷன் தள்ளி போகும். ஸோ ஆனால் உங்களுக்கு சேலரி வந்துடும், ஆனால் ப்ரொபோஷன் தள்ளி போகும். மற்ற எந்த பாதிப்புமே இருக்காது. மற்றபடி நீங்கள் 2 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு தகுதியான லீவு பார்த்தீங்கன்னா சிஇல் எடுத்துக்கலாம், சிஓஇல் எடுத்துக்கலாம், அது இல்லாமல் ஆர்ஹெச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது மூணும் உங்களுக்கு எலிஜிபிள். மற்றபடி நீங்கள் மெடிக்கல் லீவ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய ப்ரொபோஷன் முடியணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மற்ற எந்த லீவும் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒருவேளை எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக குரூப் 1 வருது, இல்லைனா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வருது, அதுக்காக லீவ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாமுக்கு லீவ் போடுறதுனா நீங்கள் சிஎல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னா இஇஎல், இப்போ சரண்டர் கிடையாது, அதனால் நீங்கள் இஇஎல்னு எடுத்துக்கலாம். ஸோ முடியாத பட்சத்தில் லாஸ்ட் டைப்பே போடுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.